நம்ம 10th ஸ்டாண்டர்ட் திருக்குறள் டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th 7th 8th 9th 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இதில் தான் திருக்குறள் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ 10th புக்கில் 40 குறள் இருக்குது, இதில் வந்து 20, நெக்ஸ்ட் பார்ட் 2 20 பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஒழுக்கம் விருப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது வந்து யூஸ்வலாகவே நம்ம வந்து நல்லா கேட்ட குறள் தான். ஸோ ஒழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு, அதுதான் எல்லாத்துக்குமே வந்து தலைமையாக வாய்ந்தது. அது வந்து நம்ம உயிருக்கும் அதிகமாக அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம கொண்டு இருக்கணும். ஸோ உயிரினும் ஓம்பப்படும், உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதுவும் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கிறது தான். ஒழுக்கமாக வாழறவங்க எப்போவுமே மேன்மை அடைவாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க நிறைய பழிகளை கொண்டு வாழ்வாங்க, எய்தா பழி. அடுத்து இது வந்து இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் இந்த குறள் வந்து கேட்டிருந்தாங்க. உலகத்தோடொட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது உலகத்தோட ஒத்து வாழாதவங்க எவ்வளோதான் கற்று இருந்தாலும் அவங்க வந்து உலகத்தோட ஒத்து வாழனா அவங்க வந்து அந்த கற்றதுக்கான அர்த்தமே இல்லை. அதை தான் வள்ளுவர் வந்து இங்கே சொல்கிறாரு, பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவரே கல்லார் அறிவில்லாதார். ஸோ இது வந்து எல்லாமே மேக்சிமம் நமக்கு வந்து இந்த ஒழுக்கம் ஒழுக்கம் இப்படின்னே வரும், அதனால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஒழுக்கமுடைமை. ஸோ எல்லாத்துலேயுமே ஒழுக்கத்தை பேசிக்காக வச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெய் உணர்தல் என்ற அதிகாரம். மெய்னா வந்து உண்மை, உண்மை அறிந்து நம்ம வாழணும். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த திருக்குறளும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். எந்த விஷயம் வந்து உண்மை அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி தான் நம்ம நடக்கணும். யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக அது கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஏனோ தானமாக வாழக்கூடாது. ஸோ மெய்ப்பொருள் காண்பது அறிவு, பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவு. நெக்ஸ்ட்டு, காமம் வெகுளி மயக்கம், இந்த மூணு விஷயம், இவை மூன்ற நாம் கெடக்கெடும் நோய். காமம்னா ஆசை, வெகுளினா சினம், மயக்கம்னா அறியாமை. இந்த மீனிங் கூட தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதோடய மீனிங் கூட கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நமக்கு எக்ஸாமில் எக்ஸ்பிளனேஷன் புக்கில் விளக்கியிருந்தாங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து அதை ஷார்ப்பாக படித்து வச்சுக்கணும். என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். ஸோ மெயினாக வந்து நிறைய பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் தான் விழிப்புணர்வாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அறியாமை தான் இங்கே எல்லா ப்ராப்ளத்துக்கும் மெயின் ரீசன் அப்படின்னு. அதே மாதிரி ஆசை சினம் இதுவும் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கிறதும் நல்லது தான். ஸோ இது வந்து மெய் உணர்தல் என்ற அதிகாரத்துலேருந்து வருது. இதில் வந்து மெய் என்ற வார்த்தை வந்து வந்துடுது, இதில் வந்து இல்லை. பட் இதில் இந்த மூணு வார்த்தை என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பெரியாரை துணை கூடல். அதாவது பெரியோர் சொல்படி நடக்கணும், பெரியார் சொல்கிற விஷயத்தை கேட்கணும், அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அதிகாரம். அரியவற்றுள் எல்லாம் அரிதே, பெரியாரை பேணி தமரா கொழல். கிடைத்தற்கரிய பேர்களில் எல்லாம் பெரும்பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும். இப்போ வீட்டில் வந்து நமக்கு ஜென்ரலாகவே ஒரு பெரியவங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நிறைய விஷயத்த நமக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த செய்ய போகிறோம் அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கும்போது கொஞ்சம் கரெக்டான யோசனை சொல்லுவாங்க. எல்லாரும் அதுக்காக பெரியவங்கன்றதுக்காக கரெக்டாக சொல்லிடுவாங்கல்ல, கொஞ்சம் அந்த விஷயத்தில் நாலேஜாக இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு அந்தந்த ஃபீல்டு ரிலேட்டடானவங்கள்ட்ட அந்த விஷயத்த நம்ம கேட்டு தெரியும் போது நமக்கு வந்து ஒரு தெளிவு வரும். நம்மளே அந்த விஷயத்த செஞ்சு தோக்கிறத விட ஆல்ரெடி அதை செஞ்சவங்க அதில் எக்ஸ்பர்ட் ஆனவங்கள்ட்ட கேட்டு பண்ணும்போது ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். ஸோ அதான் பேணி தமரா குழல், அரியவற்றல் எல்லாம் அரிதே பெரியாரை. இந்த வார்த்தை வருது பாருங்க. நெக்ஸ்ட்டு, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அதாவது ஒரு மன்னன் வந்து ஒரு பெரியவர், அந்த இப்போ அவங்க அமைச்சரவையிலே வந்து ரொம்ப வயதானவர்கள் முனிவர்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயத்த இதை இப்படி செய் அப்படி செய் அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க பேச்சு தான் நான் கேட்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் சொன்னால் அந்த மன்னன் வந்து கெட்டு தான் போவோம். ஸோ ஒரு பாதுகாப்பற்ற மன்னனாக ஆகிடுவோம், பகைவரும் அவனை ஈஸியாக வந்து அழிச்சிடுவாங்க.
அதனால பெரியாரை துணை கொண்டு எந்த விஷயத்தையும் இருந்தாலும் ஒரு மன்னன் செய்யும்போது அவனுக்கு வெற்றி கிடைக்கும். அதை தான் இந்த அதிகாரத்தில் வந்து சொல்கிறாரு. இதில் வந்து பெரியார் என்ற வார்த்தை வந்து இல்லை, பட் இது வந்து இடிப்பாறை இல்லாத இந்த விஷயத்த வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த குறள். நெக்ஸ்ட்டு பல்லார் பகைக்கொழலின் பத்தடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல். அதாவது என்னன்னா, தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும். ஸோ ஒரு பெரியோர் என்றது வயதானவர்களை மட்டும் அவங்க குறிக்கிறதில்ல, ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆனவங்க, சான்றோர்கள், ஒரு நல்ல நட்பண்பு உடையவர்கள், நல்ல நண்பர்கள், எல்லாமே எல்லாமே சேர்த்து தான் பெரியோரை துணைக்கொள்ளல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ ஒரு நல்ல நட்பை நம்ம கைவிடுறதும் பார்த்திங்கன்னா, நம்மளே நின்று தனியாக ஒரு போரில் நின்று நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிட்டு எல்லார் முன்னாடி ஏமாந்து போகிறதுக்கு ஒரு சமம். அதுதான் இங்கே வந்து பல்லார் பழை பகைக்கொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். ஸோ இந்த இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லார் தொடர்பை எப்பயும் நம்ம விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு கொடுங்கோன்மை என்ற அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம், இம்பார்ட்டண்ட்டான அதிகாரமும் கூட. வெயிலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. அதாவது கொடுங்கோன்மை என்றதிலே ஒரு மன்னனோட ஆட்சியை தான் சொல்லுவாங்க. அவன் வந்து கரெக்டாக ஒரு ஆட்சியை வந்து புரியணும், மக்களை வந்து கஷ்டப்படுத்தி அவன் ஆட்சி புரிஞ்சானா அவன் வந்து அவன் தான் ஏமாந்து போவான். ஸோ அதுதான் இங்கே வந்து பாருங்கள், ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும். இப்போ நிறைய மன்னர்கள் ஆட்சி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய டாக்ஸஸ் தான் விதிச்சிருப்பாங்க. இப்போ அட் ப்ரெசண்ட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துலேயுமே டேக்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதிகபட்சம் அந்த மக்களை கஷ்டப்படுத்தி ஒரு வரியை வாங்கி தான் அங்கே அரசாங்கம் நடத்தணும் என்ற ஒரு நிலைமையை கொண்டு ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அந்த மன்னனும் வீணாகும், அந்த அரசாங்கமும் வீணாகும். அதனால் கரெக்டான ஒரு வரியை விதித்து மக்களையும் நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறது தான் ஒரு சிறப்பான அரசு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ வெயிலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. இரவு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வழிப்பறி செய்கிறதுக்கு ஈக்குவலாக ஒரு முறையற்ற ஆட்சியை வந்து வள்ளுவர் இங்கே சொல்கிறாரு. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கிடும். ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலே அந்த டெய்லி விஷயத்த வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு மன்னனும் வந்து அந்த ஊரில் வந்து மக்கள் எப்படி இருக்காங்க, நன்மை தீமை நடக்குதா, மக்கள் செழுமையாக இருக்காங்களா, எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளுமே ஆராய்ச்சி செய்யணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு சிறப்பான அரசாக இருக்கும். இல்லைனா வந்து அந்த மன்னன் வந்து தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான். கொடுங்கோன்மை என்ற இதில் வந்து இந்த வெயிலோடு இந்த குறளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாள்தோறும். நெக்ஸ்ட்டு கண்ணோட்டம் என்ற அதிகாரம். கண்ணோட்டம்னா ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணும் என்றதுதான். பண் எண்ணம் பாடர் கேஐ பென்றில் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன், அதுபோலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். ஸோ நம்ம கண் வந்து எப்போவுமே வந்து மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்கக்கூடாது. ஒரு நார்மலாக வச்சுருந்தாலும் ஓகே, மற்றவங்க மேலே ஒரு பரிதாபத்தோடு வச்சுருந்தாலும் ஓகே. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு ஒரு பாடல்னால் அதுக்கான கரெக்டான இசை இருக்கணும், அப்படின்னா தான் அந்த பாடல் ஃபேமஸ் ஆகும், நிறைய பேர்கிட்ட போய் சேரும். ஸோ பண்ணால் வந்து இந்த பாடல் தான் சொல்கிறாங்க. பாடர் பண்ண இசை கலந்த பாடல், அது எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி கண்ணும் வந்து கண் கரெக்டாக நம்ம பார்க்குற பார்வையில் மற்றவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கக்கூடாது. அதை தான் இந்த குறளில் வந்து சொல்கிறார். ஸோ நம்ம கண் இந்த அதிகாரத்தோட மேட்ச் ஆகுது. இது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் பார்க்குற இப்போ டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன்ஸ் பார்க்குறதுல திருக்குறள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே நிறைய கேள்வி வந்துக்கிட்டு இருக்குது. கருமும் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்திவ்வுலகு. அதாவது ஒரு சைடு வந்து ஒரு சைடு நம்ம வந்து இவங்க தான் சூப்பர் அந்த மாதிரின்னு சொல்லி அவங்கள உயர்த்தியும் இன்னொரு சைடு தாழ்த்தியும் இல்லாமல் ஒரு நடுநிலைமையாக ஓகே இவங்க எல்லாருமே சரிசமந்தான் அப்படின்னு ஒரு இரக்கத்தோடு இந்த
இருந்தனா இவ்வுலகமே உரிமை உடையதாகும். இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமையுடையதாகும். இப்போ மதர் தெரேசா தான் அந்த மாதிரி தான். ஸோ கருமம் சிதையாமல் நம்ம கேரக்டர் மாறாமல் ஒரு நடுநிலைமையாக நின்று கண்ணோட வல்லார்க்குரிமை உடைத்து உலகு. ஸோ அவங்களுக்கு இந்த உலகமே சொந்தம். ஸோ நம்ம ஒரு பார்வை, ஒரு யாரையும் ஏளனம் பார்க்காத ஒரு பார்வை, இதிலே வந்து நமக்கு எவ்வளோ இந்த உலகமே நமக்கு சொந்தத்துக்கு ஒரு சமமாகுது. நெக்ஸ்ட்டு, பெய கண்டோம் நஞ்சுடைமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அதாவது மற்றவங்களோட கஷ்டத்தை கண்டு நம்ம கொஞ்சம் இறக்கம் இருந்தால் அவங்களுடைய நலனுக்காக நம்ம வந்து விஷமே கொடுத்தாலும் சாகிற அளவுக்கு கூட போவோமா? அதுதான் வந்து ஒரு நட்பண்புடையவர்களோட பண்பா. ஸோ நஞ்சுண்டமைவர், அவங்க வந்து நஞ்சு விஷத்தை கூட சாப்பிட ரெடி ஆவாங்களாம் பிறர் நன்மை கருதி. பெய கண்டும் நஞ்சுடைமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஸோ இதில் கண் என்ற வார்த்தை வந்து இப்படி தான் வருது, பெய கண்டும் இதில் தான் கண் வருது. இங்கே கண்ணோட வருது, இங்கே வந்து கண் வருது. நான் ஏன் இதை வந்து இது பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க தான். ஏன்னா இப்போ இந்த குறளை வந்து நமக்கு சொல்லிடுறாங்க, சட்டுன்னு நமக்கு மீனிங்கே தெரியல. அப்போ வந்து ஓகே கண்ணுன்றது வருது, அப்போ இது வந்து நம்ம கண்ணோட்டத்தை சொல்லுது. ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயமா நீ நமக்கு ஞாபகம் வரும், அதனால தான். நெக்ஸ்ட்டு, ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை இந்த அதிகாரத்தில் மொத்தமாக ஒரு 4 குறள் வருது. அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஆள்வினைனா என்னன்னா நம்மளுடைய முயற்சிகள் தான், நம்மளுடைய பலம் எல்லாமே சேர்த்து சொல்லலாம். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும், அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். நமக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச திருக்குறள், முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை புகுத்திவிடும். அதாவது முயற்சி செய்கிறதுனால நமக்கு நிறைய செல்வம் வரும், முயற்சி இல்லைன்னா வறுமை தான் வரும். அதே தான் இங்கே வந்து சோர்வு அடையாமல் இருக்கணும். ஒரு விஷயத்தை வந்து முடிப்பதுக்கு முன்னாடியே சோர்வு அடையாமல் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சோர்வு இல்லாமல் இருக்கணும். இதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் முயற்சி வருது, இங்கேயும் முயற்சி வருது. நெக்ஸ்ட்டு, தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். கண்டிப்பாக நம்ம விஷயத்தில் நம்ம விடாமுயற்சியாக இருக்கும்போது அதில் வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு பிஸ்னஸே பண்ணுறதா இருந்தாலும் அதோடய சக்ஸஸ் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த பிஸ்னஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறது, அந்த பெனிஃபிட்ஸ் அடையிறவங்க, அந்த பொருளை வாங்குறவங்க எல்லாருமே அதில் வந்து கரெக்டாக பலன் அடைவாங்க. நம்ம செய்யும்போதே வந்து இது வந்து கரெக்டாக வராது அப்படின்னு இருக்கும்போது அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவங்கள வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ எந்த விஷயத்துலேயே இருந்தாலும் விடாமுயற்சி இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இது வந்து சரி வராது அப்படின்னு விட்டுட்டு போகும்போது இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாகும், அதனால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் அஃபெக்ட் ஆவாங்க. அதனால் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. ஸோ வேளாண்மை என்றது நம்மளுடைய அந்த முயற்சி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, புரியின்மை யாருக்கும் பழி அன்றறிவர் இந்த ஆள்வினை இன்மை பழி. அதாவது ஐம்புலன்களில் ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா அதையே வச்சுட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அறிய வேண்டியதை, நம்மளால் என்ன முயற்சி நம்ம இதுக்கு வருமோ அந்த முயற்சியை அடைஞ்சு அது மூலம் வந்து நல்ல விஷயத்தை அடையணும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலே அதுவே வந்து ஒரு இழிவான செயலாக கொண்டு முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஸோ பொறினா இங்கே 5 பொறிகளை தான் சொல்கிறாங்க. பொறி இன்மை யாருக்கும் பழி அன்றறிவிருந்தே தாழ்வினை இன்மை பழி. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பழி போட்டுட்டு இருந்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட பழி அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, ஊழையும் உப்பகம் காண்பர் உழைவின்றி தாழாது நற்றுபவர். இதுவும் நமக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்ச திருக்குறள் தான். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னதான், சோர்வு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இடையூறாக வரும் முன்வினையையும் தோற்கடித்து வெற்றி அடைவர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதான்,
இந்த அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும், சோர்வடையாமல் இருக்கிறது தான். இங்கேயும் ஊழையும் உப்பகம் காண்பரும், அதுவும் கிட்டத்தட்ட அதே குரல் தான். ஸோ இந்த இதில் பாருங்க, ஆள்வினை உடைமை இதில் வந்து முயற்சின்ற ஒரு விஷயம், அடுத்து வேளாண்மை முயற்சி திருவினையாக்கும், இந்த பொறியின்மை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊழையும் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நன்றியில் செல்வம், கெடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல், பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருள்கள் பெற்றிருந்தாலும் அதனால் பயனில்லை. அதான் நன்றி இல்லாமல் ஒரு செல்வம் சேர்த்து வைக்கிறதுனால எந்த பலனுமே இல்லை. பல கோடி நம்ம வச்சிருந்தாலும் அதை வந்து ஒரு சைடு ஹெல்ப் பண்ணிட்டு இன்னொரு சைடு அந்த பணத்தை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணும், ஒரு சைடு ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. கேப்பபிள் இருந்தால் எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதும் ஒரு ஆனந்தம் தான். ஸோ அதுதான் கோடி உண்டாயினும் இல், கோடியே இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்க என்ன இல்லைன்னா, அதாவது மற்றவங்களுக்கும் கொடுக்காமல் தானாக அனுபவிக்காமல் இது என்னோட இது என்னோட இது அப்படின்னு வச்சுருக்கிறதுனால எந்த பலனுமே இல்லை. நெக்ஸ்ட்டு நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று, பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். ஜென்ரலாக நமக்கு மரம்னாலே ஒரு பெனிஃபிட் தர்றது தான். ஸோ நச்சு மரம்ன்றப்ப அது எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் தீங்கு விளைவிக்கிறதா இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருந்தால் அது யாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, இல்லை நமக்கும் பலன் இல்லைன்னா அது ஒரு நச்சு மரம் பழுத்ததுக்கு சமமானது. அதுலேருந்து ஒரு பழம் விழுந்தால் எல்லாருக்குமே தீமை தான் விளைவிக்கும், அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து அந்த மரத்தோட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால ஓமை என்றது வருது. இதில் வந்து நன்றியில் செல்வம், ஸோ இல் இதில் இல் என்றது வந்துடுது. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரல, நடு ஊருள் இதுலேயும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதை வச்சு படிச்சுக்கோங்க. நம்ம ரிமைனிங் 20 குரல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் வந்து நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு என்ன தான் மீனிங் புரிஞ்சாலும் ஒரு சின்ன ஷார்ட்கட்டோட படிங்க, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எக்ஸாம் டைமில் சப்போஸ் வந்து நமக்கு மறந்தாலும் அங்கேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.